அம்பாசமுத்திரத்தில் நல்லூர் வட்டம் சார்பில் சமூக பணி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வேலாயுத நகரில் அம்பை நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் அமைக்கப்பட்டுள்ள மரவங்கி தோட்டத்தில் நெல்லை மாவட்ட நல்லூர் வட்டம் மற்றும் ஸ்ரீ காயத்ரி நற்பணி மன்றம் இணைந்து 20-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களை கொண்டு தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. 100 இளைஞர்களை கொடுங்கள், நாட்டை மாற்றிக் காட்டுகிறேன் என விவேகானந்தர் அன்று சொன்னார். அதே வழியில் இன்று 1000 இளைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஒருங்கிணைந்து தமிழகத்தின் சமூக மாற்றத்துக்காக நல்லூர் வட்டம் களமிறங்கியிருக்கிறார்கள். டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது போல் இந்தியா வல்லரசாக மாறும் என்பதில் நம்பிக்கை கொண்டு செயல்படுகிறார்கள். ஒரே எண்ணம் கொண்டவர்கள் ஒன்று சேர்ந்தால் தமிழகத்தில் மாற்றம் உண்டாகும் என மாணவ மாணவிகள் மத்தியில் மரங்களின் பயன்கள் மற்றும் மரங்களை பாதுகாப்பதை பற்றியும் சமூக அக்கறையை வளர்த்து வருகின்றனர். இதில் நல்லூர் வட்டம் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் மீரா திருமலைக்குமார், ஆலோசகர் ஆசிரியர் மாடசாமி, உறுப்பினர் கந்தசாமி, பசுமை தோழர்கள் அறக்கட்டளை செயலாளர் இஸ்மாயில் மற்றும் பலர் கலந்து கொண்டு சுப்புராம் உதவியுடன் மரவங்கி பகுதியில் களை செடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். நல்லூர் வட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா, நல்லவங்கள்லாம் சேர்ந்து நல்ல செயல்களை செய்ய போகிறோம். அதுதான் அந்த நல்லூர் வட்டமோட ஒருங்கிணைந்த ஒரு மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு தான் நல்லூர் வட்ட கூட்டத்தோட ஒரு குறிக்கோள். அப்படி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் மாணவர்கள் சக்திகளை பயன்படுத்தி இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு நல்ல செயல்களாக நாங்கள் ஓனாக பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி வந்து மரங்களின் பயன்கள், மரத்தை எதுக்கு வளர்க்கணும், எதற்கு போற்றணும், ஏன் மரத்தை வெட்டக்கூடாது அப்படிங்கிற நிறைய செயல்களை வந்து விழிப்புணர்வு செயல்களாக எங்கள் நல்லூர் வட்டம் மாணவர்களுக்கு நாங்கள் கற்பிக்கிறதுக்கு களப்பணியாக என்.வி. சுப்புராஜ் அவர் அனுமதியுடன் நாங்கள் பசுமை தோழர்களுடன் இணைந்து இந்த மர களப்பணியை வந்து செய்ய வந்திருக்கிறோம். மாணவர்கள் வந்து இதை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன பயன் அப்படின்னா, மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, மரங்களை ஏன் வெட்டக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, நமக்கு மரம் வளர்ப்பதனால் நிறையா என்னென்ன மாதிரி பயன்கள்லாம் தர்றாங்க, இனிமேல் மரத்தை எப்படி போற்றணும், சமுதாயத்தில் நம்ம மரங்களை வந்து எப்படி காக்கணும் அப்படின்னு சொல்லி இது மூலமாக நாங்கள் நிறைய பாடங்களை வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ எங்கள் நல்லூர் வட்டக்குழு மாணவர்கள் வந்து மரங்களை வளர்ப்பதனால் என்ன பயன் அப்படின்னு ஒவ்வொருத்தராக சொல்ல வராங்க. அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் நல்லூர் வட்டம் சார்பாக நாங்கள் அம்பையில் வந்து மர வங்கியில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தூய்மை பணி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு காரணம் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்துல் கலாம் தான். அப்துல் கலாம் ஐயா வந்து இந்தியா வந்து 2020 வல்லரசு ஆகணும் ரொம்ப அப்படியே ஆசைப்பட்டாங்க. அதில் முதல் அடி எடுத்து வச்சது வந்து விவேக் சார். அதுக்கப்புறம் அவங்கள தொடர்ந்து வந்து நாங்கள் நிறைய மரம் நடணும், மரத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், மரம் இருக்க நன்மைகள், மரம் வளர்த்தா தான் நமக்கு நிறைய மழை கிடைக்கும், மழை வந்தால் தான் நம்மளால் விவசாயத்தை நல்லா போற்ற முடியும். அந்த காரணத்தினால நாங்கள் எல்லோரும் ஒரு வாலண்டியர்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் நல்ல மரம் நடுறது, அதை பற்றி நன்மைகள் எல்லாத்தையும் இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு நாங்கள் எப்படி தெரியப்படுத்தணுமோ அந்தளவில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவில் செஞ்சிட்ருக்கோம். வணக்கம். என் பேர் வந்து தனஸ்ரீ. நாங்கள் வந்து இங்கே வந்ததுனால
மரத்தோட நிறைய பயன்களை வந்து அறிஞ்சிக்கிட்டோம். முக்கியமானது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரங்கள் வந்து நம்ம டெய்லி வந்து 22 கிலோ கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடுறோம். ஆனால் வந்து அது நம்மளுக்கு ஆக்சிஜனாக மாற்றி தருது. ஒரு சிலிண்டர் ஆக்சிஜன் சிலிண்டரோட விலையை பார்த்தீங்கன்னா வந்து 700 ரூபாய் இருக்குது. மனுஷங்க வந்து டெய்லி வந்து 3 ஆக்சிஜன் சிலிண்டர் அளவுக்கு வந்து ஆக்சிஜனை சுவாசிக்கிறாங்க. 3 சிலிண்டரோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபாய். ஒரு வருஷத்துக்கே பார்த்திங்கன்னா 766,000 ரூபாய்க்கு வந்து வருது. மனுஷனோட சராசரி ஆயுள் காலமே பார்த்திங்கன்னா 65 வருடம். அப்படின்னா வந்து 5 ரூபாய் கோடிக்கு மேலேயே போகுது அந்த ஆக்சிஜனோட விலை. இவ்வளோ விலை மதிப்புள்ள ஆக்சிஜனை வந்து மரம் நம்மளுக்கு இலவசமாகவே தருது. அதனால் மரங்களை காப்போம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்ல ஒரு வட்டம் சார்பாக இங்கே மரக்கலப்பணி செஞ்சிட்ருக்கோம். மரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மர வங்கியை பாதுகாக்கிறது தூய்மைப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அந்த வேலையை இப்போ மீரா மேடமோட வழிகாட்டுறதுனால நாங்கள் இங்கே செஞ்சிட்ருக்கோம். மரம் வீடு கட்டுறதுக்கு பயன்படுகிறது. புயலின் வேகத்தை மரங்கள் தடுக்கின்றன. நான் இப்போ மரத்தின் பயன்கள் பற்றி சொல்ல போகிறேன். 10.30 லட்சம் மதிப்புள்ள காற்று மாசுபாட்டை தடுக்கிறது.